Hi everyone. So in the video we will talk about IUPAC nomenclature of alcohols. In the video we will talk about so IUPAC nomenclature oda rules. Idhukku munnadi adoda basic rules therinjadha namma idha solve panna mudiyum. Irundhal na idha solli tharen easy ah, but irundhal adu therinja innum ungalukku clear idea kedaikum. So andha video oda description link layum tharen, I card layum tharen, neenga poi paakkalam. Adukapra idha paathinga innum konjam clear ah puriyum, illadinaal na ungalukku puriya vechiren seri andha video la. So, எந்த இதுக்கு முன்னாடியுமே ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டா? ஸோ இதில் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரூல்ஸ் தான் எழுதியிருக்கீங்க. ஸோ ரூல்ஸ் என்ன அப்படின்னா, செலக்ட் த லாங்கஸ்ட் கார்பன் செயின் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப். அதாவது நிறைய ஒரு காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பெரிய செயின் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ஒரு செயின் சூஸ் பண்ணுவோம், அதை நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஸோ அதில் வந்து நிறைய கார்பன் வர மாதிரி செயின் சூஸ் பண்ணுவோம். இது ஃபஸ்ட் ரூல். ஸோ ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நான் அது எப்படி அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் ஈஸியாக. நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், நம்பர் த செயின் ஸோ தட் ஓஹெச் கெட்ஸ் லீஸ்ட் நம்பர். ஸோ இது ஓஹெச் மட்டும் கிடையாது, இங்கே வந்து என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பானாலும் இருக்கலாம், பட் நம்ம இங்கே வந்து ஆல்கஹாலை பற்றி மட்டும்தான் படிக்கிறனால நம்ம நம்பர் கொடுப்போம் ஒரு செயினில். ஸோ அதில் வந்து ஓஹெச்சுக்கு கம்மியான நம்பர் வர மாதிரி நம்ம நம்பர் கொடுக்கணும். ஸோ அதுவும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நேம் த சப்ஸ்டிடியூண்ட் இஃப் ப்ரெசன்ட். ஸோ சப்ஸ்டிடியூண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டர், ஸோ என்ன ஆர்டரில் நம்ம நேமை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டரில் தான் எழுதணும். ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ரூட் வேர்ட் ப்ளஸ் ப்ரைமரி சஃபிக்ஸ் ப்ளஸ் செகண்டரி சஃபிக்ஸ், சரியா? ஸோ எந்த ஃபங்க்ஷனல் குரூப், இப்போ இது ஆல்கஹால் மட்டும் இல்லை, என்ன காம்பவுண்ட் கொடுத்தாலும் இந்த ஆர்டர் தான். இந்த ஆர்டரை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஐயூபேக் நேம் வந்து ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவெண்ட். சப்ஸ்டிடியூவெண்ட் ஆனது மித்தைல், ஈத்தைல், குளோரோ, ப்ரோமோ, அயடோ அப்படின்லாம் சொல்கிறோமா, அதான் சப்ஸ்டிடியூவெண்ட். ஸோ சப்ஸ்டிடியூவெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. மித்தைல், ஈத்தைல், அதுக்கப்புறம் குளோரோ, ப்ரோமோ, அயடோ, ஸோ இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ப்ரிஃபிக்ஸ், ஓகேவா? அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும் எப்போதுமே. நெக்ஸ்ட், ரூட் வேர்டு. ரூட் வேர்டு அப்படின்னா நம்ம லாங் செயின் சூஸ் பண்ணுறோமா, மீத்தேன், ஈத்தேன், அதில் வந்து மீத், ஈத், ப்ரோப், எத்தனை கார்பன் இருக்கோ, இப்போ ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா மீத், ரெண்டு கார்பன் இருந்துச்சுன்னா ஈத், மூணு கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரொப் அப்படின்னு நம்ம நேம் பண்ணுறோமா. ஸோ அதான் என்னது ரூட் வேர்டு, ஓகேவா? அதை எழுதுனதுக்கப்புறம் ப்ரைமரி சஃபிக்ஸ். ஸோ இப்போ மீத், ஈத் நைட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டூ மெத்தில் அப்படின்னு இருக்குது, டூ மெத்தில் அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ்னு வச்சுக்குவோம். ரூட் வேர்டு வந்து எனக்கு அஞ்சு கார்பன் இருக்குது, அஞ்சு கார்பன் இருந்தால் என்னது பென்ட், கரெக்டாக? அதை நான் எழுதிட்டேன் பென்ட். இப்போ அதில் எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்குது. சிங்கிள் பாண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏஎன், டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இஎன், ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒய்என். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம், அப்போ நான் இஎன் அப்படின்னு எழுதிக்குவேன். அடுத்து கடைசி எனக்கு ஆல்கஹால் இருக்குது ஃபங்க்ஷனல் குரூப், ஆல்கஹால் இருந்தால் ஓஎல் அப்படின்னு முடிக்கணும். ஸோ அப்போ ஓஎல், டூ மெத்தில் பென்டினால், இதான் அந்த எனது ஐயூபாக்னேன். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ நான் ஒரு எட்டு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மூணு கொஸ்டின் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க, யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வைப்பேன், ஓகேவா? ரெடி, பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இதான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அவங்ககிட்ட, ஓகேவா? ஸோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் தெரியுமா, செயின் சூஸ் பண்ணணும். ஸோ அதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் பார்ப்போம், பட் எப்போதுமே அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் என்ன சொன்னேன், ஒரு செயின், அதாவது ஒரு செயின் சூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் முன்னாடி அந்த ஒரு வீடியோ பார்க்க சொன்னேன், அதிலே லாங்கஸ்ட் செயின்னா என்னென்னு சொல்லியிருப்பேன். ஸோ லாங்கஸ்ட் செயின் அப்படின்னா ஒரு இது, ஒரு கோடு போட்டு நம்ம ஒரு செயின் சூஸ் பண்ணுவோம், சரியா? அதில் வந்து நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி செயின் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எத்தனை கார்பன் இருக்குது, ஒன், டூ, ரெண்டு கார்பன் தான் இருக்குது. ஆனால் இதே எதனா இப்படி சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, செயின் இப்படி நம்ம சூஸ் பண்ணலாம், அப்போ எத்தனை கார்பன் வரும், ஒன், டூ, த்ரீ, மூணு கார்பன் வருது. ஸோ இப்படி சூஸ் பண்ணால் ரெண்டு கார்பன் தான் வருது, இப்படி சூஸ் பண்ணால் மூணு கார்பன் வருது. ஸோ நான் எனக்கு வந்து அதிகமான கார்பன்ஸ் தேவை, ஸோ அதனால நான் இப்படி செயினை சூஸ் பண்ணுறேன். அப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், இது ஃபஸ்ட்டு செயின் சூஸ் பண்ணியாச்சு, செயின் என்னது இப்படி செயின் சூஸ் பண்ணிட்டோம், புரிஞ்சிருக்கும். செகண்ட் ஒன், நம்பர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்பர் கொடுக்கணும். ஸோ நம்பர் உங்களுக்கு டவுட் இருக்குது, ஒன், டூ, த்ரீ இப்படி கொடுக்கணுமா, ஒன், டூ, த்ரீ இப்படி கொடுக்கணுமா? ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஓஹெச் இருக்கா, ஸோ இந்த ஓஹெச்க்கு வந்து கம்மியான நம்பர் வரணும். இப்படி நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒன், டூ, த்ரீ, அப்போ ஓஹெச் பக்கத்தில் டூ அப்படிங்கிற நம்பர் வரும். இப்படி கொடுத்து பாருங்கள், ஒன், டூ, த்ரீ, இப்படி கொடுத்தாலும் என்ன தான் வருது, ஓஹெச் பக்கத்தில் டூ தான் வருது. ஸோ அப்போ நீங்கள் எப்படினாலும் நம்பர் கொடுத்துக்கலாம், ஒன், டூ, த்ரீ, ஓகேவா? ஸோ நம்பர் கொடுத்தாச்சு, லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நேம் போவோம். நேமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் எப்படி நேம் பண்ணணும்னு சொன்னனோ அதே ப்ரொசீஜரில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நேம் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ நேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ்னா என்ன சொன்னேன், ஏதாவது சப்ஸ்டிடியூண்ட் இருந்துச்சுன்னா அதான் ப்ரிஃபிக்ஸ்னு சொன்னேன். இங்கே ஏதாவது சப்ஸ்டியூண்ட் இருக்கா, மித்தைல், ஈத்தைல், குளோரோ, ப்ரோமோ, எதுவுமே இல்லை. ஸோ ப்ரிஃபிக்ஸ் இல்லை, அதை விட்டுருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட், ரூட் வேர்டு. ரூட் வேர்டுங்கிறது எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்க்கணும். ஒன், டூ, த்ரீ, மூணு கார்பன் இருக்குது. மூணு கார்பன் இருந்தால் அதோட ரூட் வேர்டு என்னது ப்ரோப், அதோட ரூட் வேர்டு என்னது
ப்ரொப். ஓகேவா? ஸோ மூணு கார்பன் இருந்துச்சுன்னா ரூட் வேர்ட் வந்து ப்ரொப் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ ப்ரைமரி சஃபிக்ஸ். ஸோ ப்ரைமரி சஃபிக்ஸ்னால் என்ன சொன்னேன், சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், எல்லாமே இங்கே சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. ஸோ சிங்கிள் பாண்ட் இருந்தால் ஏஎன் அப்படின்னு போட்டுக்குவோம். கரெக்டாக போட்டாச்சு. இப்போ செகண்டரி சஃபிக்ஸ். செகண்டரி சஃபிக்ஸ்னால் என்ன சொன்னேன், ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்குது, ஓஹெச். ஓஹெச் அப்படின்றதா ஓஎல் அப்படின்னு போடணும். ஸோ இதான் நேம், ப்ரொப்பனால். ஆனால் இதில் செகண்டரி சஃபிக்ஸ் எழுதும் போது நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எத்தனாவது கார்பனில் அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த ஓஹெச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் செகண்ட் கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்போ செகண்ட் கார்பனில் இருக்கனால டூ ஆல். ஸோ அப்போ இதோட நேம் என்னவாக இருக்கும், ப்ரொப்பேன். ஓகேவா, ப்ரொப்பேன் டூ ஆல். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்கோம், ப்ரொப்பேன் டூ ஆல் எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்கோம். இதான் இதுக்குள்ள நேம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி செயின் சூஸ் பண்ணுறது, இப்படி செயின் சூஸ் பண்ணலாமா, இப்படி செயின் சூஸ் பண்ணலாமா. ஸோ எப்படினா நம்ம செயின், இப்போ நம்ம இது மாதிரியே செயின் சூஸ் பண்ணிக்கலாமா, இப்படி செயின் சூஸ் பண்ணுங்கள். ஒன் டூ த்ரீ கார்பன்ஸ் இருக்குது. இப்படி செயின் சூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு கார்பன் தான் இருக்கும், இப்படி செயின் சூஸ் பண்ணால் மூணு கார்பன் வருது எனக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் எப்படி கொடுக்கலாம், எப்படினாலும் இந்த ஓஹெச்சுக்கு வந்து இங்கேருந்து கொடுத்தாலும் ரெண்டு தான் வரும், இங்கேருந்து கொடுத்தாலும் ரெண்டு தான் வரும், இதே மாதிரி தான். ஸோ அப்போ ஒன் டூ த்ரீ. ஓகேவா? ஸோ இப்போ ரூட் ஏதாவது ப்ரிஃபிக்ஸ் இருக்கா, இருக்குது. இங்கே ஒரு மெத்தில் குரூப் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதுதான் ப்ரிஃபிக்ஸ், புரிஞ்சா? ப்ரிஃபிக்ஸ் செகண்ட் கார்பனில் மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ டூ மெத்தில். ஓகேவா? சிஹெச்3 அப்படின்னா மெத்தில், சிஹெச்3 சிஹெச்2னா எத்தில். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ செகண்ட் இதில் மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ டூ மெத்தில். ரூட் வேர்டு எத்தனை கார்பன் இருக்குது, மூணு கார்பன் இருக்குது. நம்பர் போட்டிருக்கேன் தான், ஒன் டூ த்ரீ, மூணு கார்பன். ஸோ அப்போ அது ப்ரொப் அப்படின்னு வந்துடும். ப்ரைமரி சஃபிக்ஸ் எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஸோ ஏஎன். செகண்டரி சஃபிக்ஸ் ஓஎல் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது, செகண்ட் பொசிஷனில் இந்த ஆல்கஹால் இருக்குது. ஸோ டூ ஆல். அப்போ இதோட நேம் என்னவாக இருக்கும், டூ மெத்தில், எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க, டூ மெத்தில் ப்ரோபேன் டூ ஆல். ஓகேவா? கிளியர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரொம்ப ஈஸி. இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்கள், இப்படி சூஸ் பண்ணலாமா நம்ம செயினை, இப்படி செயின் சூஸ் பண்ணோம்னா ஒன் டூ த்ரீ கார்பன்ஸ் தான் வரும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக சூஸ் பண்ணி பாருங்கள், ஒன் டூ த்ரீ, அதுலேயும் த்ரீ கார்பன் வருது. ஸோ இப்படி சூஸ் பண்ணாலும் த்ரீ கார்பன், இப்படி சூஸ் பண்ணாலும் த்ரீ கார்பன். ஸோ அந்த பட்சத்தில் நம்ம ஸ்ட்ரைட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம சூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு, இப்படி ஸ்ட்ரைட்டாக சூஸ் பண்ணிங்கன்னா நம்பர் கொடுங்க. இப்போ தான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறத கரெக்டாக கொடுக்கணும். ஒன் இங்கேருந்து ஒன் டூ த்ரீன்னு கொடுத்தீங்கன்னா ஆல்கஹால் பக்கத்தில் த்ரீ வந்துடும். அதே இது இங்கேருந்து கொடுத்து பாருங்கள், ஒன் டூ த்ரீ, ஆல்கஹால் பக்கத்தில் ஒன் வரும். ஸோ அப்போ ஆல்கஹால் பக்கத்தில் கம்மியான நம்பர் வரணும். ஸோ அப்போ ஒன் டூ த்ரீ. ஓகேவா? சரி, இப்போ சப்ஸ்டிடியூண்ட் பாருங்கள். இது சப்ஸ்டிடியூண்ட். நம்ம செயின் சூஸ் பண்ணது போக மிச்சம் ஏதாவது கீழேயோ மேலேயோ சைட்லேயோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சப்ஸ்டிடியூண்ட். நம்ம செயின் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம், அப்போ இங்கே கீழே இருக்கிறது எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் சப்ஸ்டிடியூண்ட். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்குது. ஸோ டூ மெத்தில். ஓகேவா? டூ மெத்தில். ரூட் வேர்டு எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்கள், ஒன் டூ த்ரீ, மூணு கார்பன் தான். ஸோ ப்ரொப்பேன், ப்ரொப்பேன் கரெக்டாக, டூ மெத்தில் ப்ரொப்பேன். ஆல்கஹால் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்தால் ஒன் ஆல் அப்படின்னு எழுதணும் அவசியம் கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்ம எழுதிக்கலாம் ஒன் ஆல். எல்லாமே சிங்கிள் பாண்டு தானே. ஸோ ஏஎன். அப்போ டூ மெத்தில், டூ மெத்தில் ப்ரொப்பன் ஆல் இல்லை ப்ரொப்பேன் ஒன் ஆல், எப்படி எழுதாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஒன் ஆல். ஓகே. ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்கள், இப்போ டபுள் பாண்ட் வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இதில் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, அவங்களே ஸ்ட்ரைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்பர் எப்படி கொடுக்கணும், இங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஏன்னா இதுக்கு கம்மியான நம்பர் வரணுமா. ஒன் டூ த்ரீ, எல்லாமே மூணு மூணு நம்மளுக்கு வர்றது எல்லாமே ப்ரொப்பேன் டெரிவேட்டிவ்ஸ் தான் வருது, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ இதில் எதாவது சப்ஸ்டியூண்ட் இருக்கா, ஸ்ட்ரைட்டாக செயின் சூஸ் பண்ணியிருக்கோம், அது போக எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூண்ட் இல்லை. நெக்ஸ்ட் ரூட் வேர்டு. ரூட் வேர்டு எத்தனை கார்பன் இருக்குது, மூணு கார்பன். ஸோ ப்ரொப்பு. இங்கே சிங்கிள் பாண்ட், அடுத்தது சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா எழுதணும். இங்கே டபுள் பாண்ட் வந்துருச்சு. எத்தனாவது பொசிஷனில் டபுள் பாண்ட் வந்திருக்கு, செகண்ட் பொசிஷன். இங்கே தான் பார்க்கணும், செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் வந்திருக்கு. ஸோ அப்போ செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட்னா என்னது, இஎன். ஸோ டூ இஎன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்கஹால் ஓஎல் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது, ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ப்ரொப்பீன், ப்ரொப்பு டூ இனால். ஓகேவா? ப்ரொப்பு டூ இனால் எல்லாத்தையும் சேர்த்து எழுதியாச்சு. ஓகே. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். இது ஒரு இதை பார்த்தோன்னே பென்சின் அப்படின்னு சொல்லக்கூடாது. பென்சின் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு ரிங்கோ இல்லாட்டி இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி கோடு எங்கேயா போட்டிருந்தால் தான் அந்த பென்சின்.
இதில் கோடு எதுவுமே போடாமல் உள்ளே எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் சைக்ளோஹெக்சேன். 1, 2, 3, 4, 5, 6 ஆறு கார்னர் இருக்கா? ஸோ ஹெக்சேன், ஆறுனா ஹெக்ஸு, எல்லாமே சிங்கிள் பாண்ட், ஹெக்சேன். ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் சைக்ளோஹெக்சேன், தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா? ஸோ அந்த சைக்ளோஹெக்சேனில் ஒரு ஆல்கஹால் வந்துருக்கு. ஸோ அப்போ அதோட பேர் என்ன அப்படின்னா சைக்ளோஹெக்சனால், கரெக்டாக சைக்ளோஹெக்சனால், சைக்ளோஹெக்சேன், அதில் ஒரு ஆல்கஹால் வந்துருக்கு, ஸோ சைக்ளோஹெக்சனால் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா C2H5 thrice COH. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும், இது எப்படி நேம் பண்ணுறது, செயினே கொடுக்கலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. சிஓஹெச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படி பிரிச்சு எழுதிக்கோங்க சிஓஹெச். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, C2H5 வந்து 3 இருக்குது. ஸோ அப்போ C2H5 3 இருக்கா, அதை இப்படி எழுதிக்கோங்க. இங்கே ஒரு C2H5 இருக்கும், இங்கே ஒரு C2H5 இருக்கும், இங்கே ஒரு C2H5 இருக்கும், 3 இருக்குது. ஸோ இந்த C2H5-ஐ எழுதும் போது எப்போதுமே பிரிச்சு எழுதணும், CH3 CH2 அப்படின்னு பிரிச்சு எழுதணும். C2H5 தானே, 2 கார்பன் 5 ஹைட்ரஜன். இதை இந்த C2H5 நான் பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இதை நான் இப்படி பிரித்து இங்கே எழுதிக்கிட்டா CH2 CH3 CH2 CH3. நல்லா கவனிங்க, இந்த ஸ்ட்ரக்சரை தான் நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். C2H5 3 இருக்குது, ஸோ ஒரு C2H5 இங்கே போட்டுட்டேன், மற்ற ரெண்டை நான் பிரித்து மேலேயும் கீழே எழுதியிருக்கேன். இப்போ செயின் சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ செயின் சூஸ் பண்ணிங்கன்னா, இப்படி செயின் சூஸ் பண்ணிங்கன்னா 2, 3 கார்பன் தான் வரும். அதே இது இப்படி செயின் சூஸ் பண்ணி பாருங்கள், 1, 2, 3, 4, 5 கார்பன்ஸ் வருது. ஸோ அப்போ பெரிய செயினி தான். ஸோ நம்பர் கொடுங்க, எப்படி நம்பர் கொடுத்தாலும் 1, 2, 3, 4, 5, இங்கே 3 வரும். இங்கேருந்து கொடுத்தாலும் 1, 2, 3, 4, 5, எங்கே கொடுத்தாலும் இதுக்கு 3 தான் வரும். ஸோ அப்போ ஆல்கஹாலுக்கு 3 தான் வரும் எப்படி கொடுத்தாலும். ஸோ நம்ம எப்படினாலும் கொடுத்துக்கலாம், 1, 2, 3, 4 and 5 ஓகேவா? இப்போ ப்ரிஃபிக்ஸ் எழுதுங்க. ப்ரிஃபிக்ஸ் ஆனது நம்ம செயின் இப்படி சூஸ் பண்ணியிருக்கோம், அது போக எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்கா, இது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அப்போ அதுதான் ப்ரிஃபிக்ஸ், நம்ம செயின் சூஸ் பண்ணது போக எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது, அதான் ப்ரிஃபிக்ஸ். C2H5-னா அதோட நேம் எத்தில் ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் பொசிஷனில் எத்தில் இருக்குது. ஸோ 3 எத்தில் ஓகேவா, 3 எத்தில். ரூட் வேர்டு எத்தனை கார்பன் எண்ணியிருக்கோம், 1, 2, 3, 4, 5. ஸோ 5 இருந்துச்சுன்னா அது பென்ட்டு, எல்லாமே சிங்கிள் பாண்டு தானே, ஏஎன். அதுக்கப்புறம் ஆல்கஹால் எத்தனை பொசிஷனில் இருக்குது, 3rd பொசிஷனில் ஆல்கஹால் இருக்குது. ஸோ ஆல்கஹால்னா அதுக்கு நம்பர் கொடுத்துருக்க மாட்டோம், அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் எத்தனை நம்பர்னு பாருங்கள், 3rd. ஸோ 3 ஆல் ஓகே, பென்டேன் 3 ஆல். ஸோ அப்போ இதுக்கு நேம் என்னது, 3 எத்தில் பென்டேன் 3 ஆல் ஓகேவா? ஸோ எப்போதுமே நம்பருக்கும் வேர்டுக்கும் இடையில டேஷ் இருக்கணும் ஓகேவா? ஸோ அது அதுக்கப்புறம் 2 நம்பர் எழுதும் போது கம்மா போட்டு எழுதணும், இதெல்லாம் ரூல்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு டேரெக்டாக கொடுத்தது எழுதணும், இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாது. ஸோ இது ரொம்ப சிம்பிள், என்ன அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இருக்கிறதுல ஈஸியான மெத்தடி தான். என்ன அப்படின்னா இங்கே கடைசி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே CH3 குரூப், நடுவில் இருக்கிறது எல்லாமே CH2 குரூப்ஸ். ஸோ அப்போ இது எத்தனை இருக்குன்னு மதம் என்னங்க, இந்த கார்னர்ஸை என்னன்னு 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ இது 7 கார்பன் உள்ள டெரவேட்டிவ். ஸோ 7-னா என்னது, 6-னா ஹெக்ஸு, 7-னா ஹெப்ட்டு. ஸோ அப்போ இதோட ரூட் வேர்டு வந்து ஹெப்ட்டு, ஈஸியாக எழுதிடலாம். இப்போ செயின் எப்படி இருக்கும், இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் மேக்ஸிமம் செயின் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக செயின் சூஸ் பண்ணியாச்சு, 7 கார்பன் இருக்குது, ஹெப்ட்டுன்னு எழுதிட்டோம். இப்போ சப்ஸ்டிடியூண்ட் நம்பர் கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்பர் கொடுக்கணுமா, இங்கேருந்து நம்பர் கொடுக்குமான்னு டவுட் இருக்கும். ஸோ ஓஹெச் எங்கே இருக்குது, இந்த சைடு தான் இருக்குது. ஸோ இதுக்கு தான் கம்மியான நம்பர் தேவை. ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 புரிஞ்சா? அதுக்கப்புறம் இப்போ ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். ப்ரிஃபிக்ஸ் என்னது, நம்ம செயின் போக எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த ப்ரோமின். ஸோ இந்த ப்ரோமின் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது, 6th பொசிஷனில் இருக்குது. ஸோ 6 ப்ரோமோ ஓகேவா, 6 ப்ரோமோ ஹெப்டு. இப்போ இதில் எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கா, இல்லை இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பாண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போடும் போது இந்த மாதிரி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி போட்டிருந்தாங்கன்னா இது ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னு அர்த்தம். சில டைம் இங்கே ஒரே ஒரு பாண்ட் போட்டிருந்தாங்கன்னா இது டபுள் பாண்ட் அப்படின்னு அர்த்தம் சரியா? அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. எத்தனை இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, 3rd பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 3 ஈன், டபுள் பாண்ட்னா ஈஎன். ஸோ 3 ஈன். ஆல்கஹால் எத்தனை பொசிஷனில் இருக்குது, 2nd பொசிஷனில் ஆல்கஹால் இருக்குது, 2 ஆல். ஸோ அப்போ இதோட நேம் என்னென்னா 6 ப்ரோமோ ஹெப்ட் 3 ஈன் 2 ஆல் ஓகேவா? ரொம்ப ஈஸி. இது மாதிரி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொஷின்லேயும் கொடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி, நீங்கள் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் க்வெஸ்சன். ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து என்ன செய்யணுன்னே தெரியாது.
ஸோ அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் பிரித்து எழுதினீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த C2H5 எப்படி பிரித்து எழுதிக்கணும்னா CH2CH3. நம்ம மேலேயே பார்த்தோம், இங்கே பார்த்தோமா, இந்த C2H5-ஐ CH3CH2 பிரித்து எழுதிக்கலாம்னு சொன்னால் அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். இந்த C2H5-ஐ CH2CH3 பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ செயின் சூஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி செயின் தான் சூஸ் பண்ண போகிறோம். இதுதான் செயின். அப்போ எத்தனை கார்பன் இருக்குது? இதை தான் என்னென்னு 1, 2, 3, 4, 5 கார்பன்ஸ். அப்போ நம்பர் கொடுத்துடலாமா? 1, 2, 3, 4, 5 கார்பன்ஸ் இருக்குது, சரியா? சப்ஸ்டிடியூண்ட் என்னது நல்லா கவனிச்சு பாருங்கள். சப்ஸ்டிடியூண்ட் என்னவாக இருக்கும் இங்கே? இது செயின், ஓஹெச் சப்ஸ்டிடியூண்ட் கிடையாது நம்மளுக்கு. அப்போ இதை விட்டுருங்க. மிச்சம் இருக்கிறது என்னது? இதுதான் சப்ஸ்டிடியூண்ட். நம்ம பார்த்தோன்னா இதுக்கு என்ன பேர் சப்ஸ்டிடியூண்ட் அப்படின்னு நினைப்போம். பட் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஃபீனைல். இந்த சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா, பென்சின் ரிங் வந்து சப்ஸ்டிடியூண்ட்டாக வரும்போது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபினைல். சப்ஸ்டிடியூண்ட் என்னது? ஃபினைல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் நம்மளுக்கு வர சப்ஸ்டிடியூண்ட் என்னது? ஃபினைல். அது எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? 3rd பொசிஷனில் இருக்குது. ஸோ 3 ஃபினைல். எத்தனை கார்பன் எண்ணி இருக்கும்? 1, 2, 3, 4, 5. 5 கார்பன், 5 தான் நம்பர் போட்டிருக்கோம். அப்போ பென்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ AN. ஆல்கஹால் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? 3rd பொசிஷனில் இருக்குது. ஸோ 3 ஃபினைல் பென்டேன் 3 ஆல். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ், இந்த 3 க்வெஸ்சனுக்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னு நினச்சினும் செயினை சூஸ் பண்ணணும், நம்பர் கொடுக்கணும், சப்ஸ்டியூண்ட் எழுதணும், எத்தனை கார்பன் இருக்கோ அதை எழுதணும், சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டான்னு பார்க்கணும். நான் எதுவுமே டபுள் பாண்ட் கொடுக்கல, எல்லாமே சிங்கிள் பாண்ட். அப்போ ஏஎன்னா தான் இருக்கும், கடைசி OL. ஸோ இப்போ நான் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குள்ள ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கு கரெக்டாக இருக்கோ அதை பின் பண்ணி வைக்கிறேன். இதுக்கு ஆன்சர்ஸ் நான் தனியாகவும் வீடியோ போட்டுருவேன். ஓகேவா? தேங்க்யூ.